வீட்டு விலங்குகளிடமிருந்து மிகச்சிறிய அளவில் அதன் உரிமையாளர்களுக்கு கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வீட்டு விலங்குகளிடமிருந்து மிகச்சிறிய அளவில் அதன் உரிமையாளர்களுக்கு கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு ஜெனீவாவில் பேசிய அவர், பூனைகள், முயல்கள் மற்றும் புலிகள் கூட இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இவைகளை வீட்டில் வளர்ப்பதால் அதன் உரிமையாளர்களுக்கு மிகச்சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா இந்தியாவை நேசிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் அமைந்திருந்த நியூ ஜெர்சி, தெற்கு கரோலினா, வடக்கு கரோலினா, ஜார்ஜியா உள்ளிட்ட 13 குடியேற்ற பகுதிகள் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருந்து 1770 July 4 விடுதலை பெற்றன. இதனையடுத்து இந்த மாநிலங்களை உள்ளடக்கி அமெரிக்கா தனி நாடாக உருவெடுத்தது. இதனால் ஆண்டுதோறும் July 4 அமெரிக்காவின் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி அமெரிக்காவின் 244வது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அமெரிக்க சுதந்திர தினத்தையொட்டி அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அமெரிக்க மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள அதிபர் டிரம்ப், நன்றி நண்பரே, அமெரிக்கா இந்தியாவை நேசிக்கிறது என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சாத்தான்குளம் இரட்டை கொலையில் போலீஸ் நண்பர் குழுவுக்கு தொடர்புள்ளதாக கூறப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் போலீஸ் நண்பர் குழுவை பயன்படுத்த தற்காலிக தடை விதித்த தற்காலிகமாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த காவல்துறை நண்பர்களிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை வந்து பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு வாய்மொழி உத்தரவை இட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஊரடங்கால் வீட்டில் முடங்கியிருக்கும் மாணவர்களின் கவனம் சிதறாமல் இருக்க இணையதளம் மற்றும் தொலைக்காட்சி மூலமாக கல்வி பயிற்றுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சையது கலேஷா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பள்ளி மாணவர்கள் தங்களது முழு ஆண்டு தேர்வுகளை எழுதி முடிக்காத நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வீட்டில் முடங்கியுள்ளதால் அவர்களுக்கு சுய ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புகளை வளர்க்க தேவையான கல்வி தற்போது கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். என்னங்காது இப்படி ஆகி போச்சு, படுவாவீங்க, எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. மேலும் அவர்களுக்கு கொரோனா தொற்றின் பயத்தில் இருந்து விடுபட நாள்தோறும் தடையில்லா கல்வி அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். இந்தியாவில் தங்கள் நாட்டைச் சேர்ந்த 59 செயலிகள் தடை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக இந்திய செய்தி இணையதளமான வியான் வலைதளத்தை சீனா முடக்கியுள்ளது. லடாக் எல்லையில் நடந்த மோதலை அடுத்து டிக்டாக், யூசி பிரௌசர், ஷேர்சாட் உட்பட 59 சீன செயலிகளை இந்திய அரசு தடை செய்தது. இதனால் அந்த செயலிகளின் நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த செயலுக்கு பதிலடியாக வியான் செய்தி இணையதளமான www.viannews.com சீன அரசு தடை செய்துள்ளது. வேர்ல்ட் இஸ் ஒன் நியூஸ் எனப்படும் இந்தியாவின் தொலைக்காட்சி சேனல் ஜி மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் ஒரு பகுதியாகும்.
இதன் மீதான தடையை சீன இணைய கண்காணிப்பு குழுவான greatfire.org உறுதி செய்துள்ளது. செய்தி இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதால் சீனாவில் இணையதள செய்திகளை இந்தியர்கள் பார்க்க முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நமக்காகவே காத்துனது மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். டவுட்டே வேணாம், நமக்காக தான் காத்து உட்கார்ந்துருக்கிறான். ஏய், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியின் சென்டிமெண்ட் கிட்டிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை கார்டில் இருக்க அவனை கொல்லாமே விட மாட்டேன்.